கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இன்று ஸ்வாட்ஸ்ஐயர் அவர்களை குறித்து பார்க்கலாம். ஸ்வாட்ஸ் அவர்கள் போலந்து தேசத்தில் 1726 வருஷம் அக்டோபர் 26 பிறந்தாங்க. ஸ்வாட்ஸ் அவர்கள் தன்னுடைய வாலிப வயதில் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கிட்டு வேதாகம கல்லூரியில் இறையியல் படித்து ஊழியத்துக்கு தன்னை அர்ப்பணித்தாங்க. இவங்க தன்னுடைய 24 வயசில் 1750 வருஷம் ஜூன் மாதம் 17 தரங்கம்பாடியில் சீகன் பால்க் மூலம் ஆரம்பிக்கப்பட்ட டேனிஷ் மிஷன் பணித்தளத்திற்கு வந்து சேர்ந்தாங்க. இவங்க பல மொழிகளை கற்றுக்கிட்டு நற்செய்தி அறிவித்ததுனால அநேகர் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கிட்டாங்க. ஸ்வாட்ஸ்ஐயர் திருச்சியில் 10 நற்செய்தி பணி செய்து ஆத்தும ஆதாயம் செஞ்சாங்க. 1761 வருஷம் திருச்சியில் பிஷப் ஹீபர் கல்விக்கூடத்தை நிறுவினாங்க. 1763 வருஷம் திருச்சியில் தூய யோவான் ஆலயம் கட்டி அங்கு கல்விக்கூடத்தையும் நிறுவினாங்க. ஸ்வாட்ஸ்ஐயர் ஆங்கிலேய இராணுவ குருவானவராக பணியாற்றினதுனால திருச்சி, மதுரை, ராமநாதபுரம், பாளையங்கோட்டை முதலிய பகுதிகளில் ஊழியம் செஞ்சாங்க. ராமநாதபுரத்தில் இவர் ஏற்படுத்திய பள்ளிக்கூடத்தில் நம்ம முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் படித்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸ்வாட்ஸ்ஐயர் சத்தியமங்கலம், கரூர், திண்டுக்கல், பழனி, நாகப்பட்டினம், பவானி ஆகிய இடங்களுக்கு சென்று நற்செய்தி அறிவித்தாங்க. பல ஆலயங்களை கட்டி அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தினாங்க. இந்நிலையில் 1773 வருஷம் தஞ்சாவூரை ஆற்காடு நவாப் தலைமையில் படையெடுத்து வந்து தஞ்சாவூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளை அழிச்சு தீயிட்டு கொளுத்துனாங்க. இதனால் உண்டான போர், பஞ்சம், பசி, பட்டினி மூலம் அநேகர் மரிச்சிட்டாங்க. தொற்று நோயும் ஏற்பட்டுருச்சு. தொற்று நோய் மூலமாக 7000 அதிகமானவர் மரிச்சு போயிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் ஸ்வாட்ஸ்ஐயர் ஆங்கிலேய அரசாங்க உதவியின் மூலம் அநேகரை காப்பாற்றினாங்க. இதன் மூலம் அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டாங்க. ஸ்வாட்ஸ்ஐயர் அநேக உபதேசியார்களையும் ஊழியர்களையும் உருவாக்கி விட்டாங்க. இதன் மூலம் பல ஆலயங்கள் கட்டப்பட்டு கொண்டே இருந்துச்சு. ஸ்வாட்ஸ்ஐயரின் நற்செய்தி பணியினால் தஞ்சாவூரில் மிகப்பெரிய ஆலயம் கட்டப்பட்டு 1780 வருஷம் ஏப்ரல் மாதம் 16 தூய பேதுருவின் ஆலயம் அப்படின்னு பிரதிஷ்டை செய்யப்பட்டுச்சு. அநேகர் ஆலயத்திற்கு வந்து தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தாங்க. அவங்களில் முக்கியமானவங்க வேதநாயகம் சாஸ்திரியார் குடும்பத்தினர் ஆவாங்க. தஞ்சாவூரில் 1784 வருஷம் தூய பேதுரு பள்ளிக்கூடத்தை நிறுவினாங்க. அநேக உபதேசியார்களை பணியமர்த்தி அவங்களுக்கு தன் சொந்த பணத்தில் இருந்தே சம்பளத்தையும் கொடுத்தாங்க. இந்நிலையில் 1785 வருஷம் ஆங்கிலேயர்களுக்கு மைசூரை ஆண்டு கொண்டிருந்த ஹைதர் அலி கூட யுத்தம் நடைபெறும் சூழல் உருவாகிருச்சு. அதனால் ஆங்கிலேயர்கள் ஸ்வாட்ஸ்ஐயரை சமாதான தூதுவராக அனுப்புனாங்க. ஸ்வாட்ஸ்ஐயர் சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தி ஒரு பெரிய யுத்தத்தையே தடுத்து நிறுத்திட்டாங்க. ஸ்வாட்ஸ்ஐயருக்கும் தஞ்சாவூரை ஆண்டு கொண்டிருந்த மராட்டிய மன்னர் துளசி மகாராஜ் அவர்களுக்கும் நல்ல நட்புறவு ஏற்பட்டதுனால மராட்டிய மன்னர் ஸ்வாட்ஸ்ஐயரை அரசாங்கத்தின் ஆலோசகராக நியமிச்சுக்கிட்டாங்க. இந்த மன்னனுடைய வாரிசு 10வதாக இருந்ததுனால ஸ்வாட்ஸ்ஐயரை இந்த மன்னர் அரசாங்கத்தை நடத்தும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் ஸ்வாட்ஸ்ஐயர் கிறிஸ்துவின் நற்செய்தி பணி நிமித்தம் அதை மறுத்துட்டாங்க. ஆனால் சரபோஜி இளவரசருக்கு ராஜகுருவாக இருந்து அநேக ஆலோசனைகளை கொடுத்தாங்க ஸ்வாட்ஸ்ஐயர். இவங்களுடைய நற்செய்தி பணி நிமித்தம் அநேகர் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கிட்டாங்க. ஸ்வாட்ஸ்ஐயர் ஊழியத்து நிமித்தம் திருமணம் செய்து கொள்ளாமல் 48 இடைவிடாமல் ஊழியம் செஞ்சாங்க. தன்னுடைய சொந்த நாட்டிற்கு திரும்பி போகவே இல்லை. ஸ்வாட்ஸ்ஐயர் தன்னுடைய 72 வயதில் 1798 வருஷம் பிப்ரவரி 13 நித்திய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்தாங்க. இவங்க சுமார் 8000 அதிகமான மக்களை ஆண்டவருக்குன்னு ஆதாயம் செய்திருந்தாங்க. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த ஸ்வாட்ஸ்ஐயருக்கு ஒரு அரசாங்கத்தையே நடத்துவதற்கு வாய்ப்பு வந்துச்சு. ஆனாலும் கிறிஸ்துவின் நற்செய்தி பணி நிமித்தம் அந்த மேன்மையை அவங்க வெறுத்து ஒதுக்கிட்டு ஆண்டவருக்காக தன்னையே அர்ப்பணித்து ஊழியம் செஞ்சாங்க. இவங்களை நம்ம ஒரு முன்மாதிரியாக கொள்வோமா?